மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினப்பலனை காண்பதற்கு முன்பு இன்றைய தேதிக்கு உரிய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய ஆங்கில தேதி 9/2/2019 கிழமை சனிக்கிழமை. திதி வளர்பிறை பஞ்சமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி நண்பகல் வரை, அதற்கு பிறகு ரேவதி மீனத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் அஷ்டம், அதாவது சிம்மராசிக்கு சந்திராஷ்டம் முடிகின்ற தருவாயிலே இருக்கிறது. கன்னிராசிக்கு தொடக்க நிலையில் இருக்கிறது. யாரெல்லாம் சனிக்கிழமை பிறந்தார்களோ, யாரெல்லாம் 8/17/26 பிறந்தார்களோ, யாரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் 4/13/22/31 பிறந்தார்களோ, யாரெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேற்கு தலை வாசலிலே தங்கள் அந்த வீட்டிலே வசிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ, திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய திதிக்கு இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி ஜமத்கனி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை 9 தடவை அனைத்து ராசிக்காரர்களும் சொல்லி வந்தார். நலம் வளம் பலம் வரும். இன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே அனுமன் கோயில்களிலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி இறை சாந்தி செய்து திருப்திகரமான அந்த நாளின் பலனை தட்டாமல் பெற வேண்டும். இப்பொழுது தினப்பலன்களை 12 ராசிகளுக்கு உரிய தினப்பலன்களை ராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியது மேஷராசிக்காரர். தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் பேர் போன இவர்கள் வெற்றியை எப்பொழுதும் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால், நாளின் முற்பகுதியும் முன்னேற்றமான தகவல்கள் இவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். பிற்பகுதியும் இவர்களுக்கு எந்தவித குறைவும் இன்றி லாபங்கள் வரும். புதிய வேலை வாய்ப்பு, ஏற்கனவே தொடங்கிய அந்த வேலை வாய்ப்பில் முயற்சியிலே வெற்றி பெறுகின்றனர். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை கூடும். சகோதரர்கள் மூலமாக இவர்களுக்கு சகல உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு பொன்னான நாள். Thank you.
ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே, நிதானத்திற்கும் கவர்ச்சிக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் சுகத்திற்கும் பேர் போன நீங்கள் சிவனின் வாகனமான நந்தியை உங்கள் சின்னமாக வைத்திருப்பதால் வெற்றி உங்களை தேடி வரும். நாளின் முற்பகுதி உங்களுக்கு முடக்கத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியிலே வரவேண்டிய வரவு, லாபம், உதவி என்பது எல்லாம் மதியத்திற்கு பிறகு நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கலாம். இந்த ராசியை சார்ந்தவர்கள் காலை பொழுதிலே தங்களுக்கு கலக்கமான வேலை வந்தாலும் மாலை பொழுதிலே கலக்கலாக இவர்கள் இந்த நாளை நடத்தலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய நுட்பத்திற்கு பேர் போன, இரட்டை வருமானத்துக்கு பேர் போன, அறிவுக்கு வேர் போன, எந்த கேள்வியும் மின்னலடிக்கின்ற வேகத்திலே பதில் கொடுக்கின்ற சமயோஸ்த புத்தியை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு காலை பொழுதிலே கருத்து வேறுபாடு வந்தாலும் மாலை பொழுதிலே சமரச நிலை ஏற்படும். ஆகையால் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, காலையிலே எச்சரிக்கையாக இருந்து மாலை பொழுதை நீங்கள் துவைக்க வேண்டும் என்றால் நுண்ணறிவுக்கு பேர் போன உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏனென்றால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும், சரிகட்ட வேண்டும் என்று நீங்கள் அறிந்ததால் இந்த நாள் பொன்னா. கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசிக்காரர்களே, எதிலும் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து கற்பனா சக்தி மிகுந்து பாசத்தோடு கலந்து நல்ல பெயரை எடுத்து வாழுகின்ற கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினம். எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற நிலையும், எடுத்த வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்துகின்ற நிலையும், காரியங்களிலே ஜெயம் என்ற ஒரு மனோபாவம் காலை பொழுதிலே மதியம் பொழுது வரை நீடிக்கும். அதற்கு பிறகுதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை நகர்த்த வேண்டும் என்பதை கடக ராசிக்காரர்கள் அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார். இன்றைய தினம் இனிப்பான தினம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1,
என்று சொல்லப்படுகின்ற ஜகத்தை ஆளும் சிம்மராசிக்காரர்களே, அதிகாரத்திற்கும் அருமையான தலைமைக்கும் பொருத்தமான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் முடிவு பெறுகின்ற நிலையில் இருப்பதால் அமைதியை காத்து நிதானத்தை கடைபிடித்து மௌனமாக இருந்து தள்ளி போடக்கூடிய நாளாக இது இருப்பதால் ஜாக்கிரதையாக இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட அந்த 9 பாதங்களை உள்ளடங்கிய உங்கள் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நடக்க இருப்பதா மிகவும் கவனத்தோடு கையாளக்கூடிய நாள், பயணத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி ஓட்டும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று மௌனம் காக்க வேண்டும். முக்கியமான அந்த பத்திரங்களிலே கையெழுத்திடக்கூடாது. முக்கியமான ஆக்கப்பூர்வமான வேலைகளை தள்ளி போட வேண்டும். அப்படி செய்து நீங்கள் மௌனம் காத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே, இன்று காலை பொழுதாக இருந்தாலும் சரி, மாலை பொழுதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை குவிக்கின்ற ஒரு பகுதியாக இன்றைய தினம் இருப்பதால் நன்கு ஆலோசனை செய்த திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த நாளிலே தொடங்கினால் வெற்றி கனியை சுலபமாக தட்டி செல்லலாம். இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு இனிப்பான நாள், வெற்றிகரமான நாள், முக்கியமான நாள், முடிவெடுக்கக்கூடிய நாள் என்பதை மறந்துவிடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விருச்சிக ராசிக்காரர்கள், காலை பொழுதிலே நீங்கள் இன்றைய அளவிலே கவனம் செலுத்தி காரியங்களை செய்யும் பொழுது அதிலே வருகின்ற தோல்விகளை அடக்க முடியும், முடிக்க முடியும். மாலை பொழுதிலே எதிர்பாராத வருகின்ற ஒரு நற்செய்தி, நல்ல ஒரு செய்தியானது உங்களுக்கு மனபலத்தை கொடுத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிகரமான தினம் இது என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அவர்களின் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மூலம் 1, 2, 3, 4,
பூராடம் 1, 2, 3, 4 உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய இன்றைய காலை பொழுது உங்களுக்கு ஒரு மங்களான பொழுதுதான், ஒரு குழப்பமான பொழுதுதான். ஆனால் மாலை பொழுது மகிழ்ச்சியான பொழுது, சுறுசுறுப்பை தருகின்ற பொழுது, வெற்றியை தருகின்ற பொழுது, அந்த மாலையிலே நீங்கள் எதிர்பார்த்த, நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்கள் கதவை தட்டும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். அதாவது உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் 1, 2, 3, 4 அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு நிகர ராசி யாரும் இல்லை. விரயமான பொழுதாக இது தொடங்கினாலும் கூட மாலையிலே மகிழ்ச்சியும் துக்கமும் இருந்தாலும் கூட அதை சமாளித்து இன்றைய நாளை நீங்கள் எளிதாக ஓட்டிவிட முடியும். அதே நேரத்தில் இந்த நாளில் ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் தங்கள் தொழிலும் சரி உத்தியோகத்திலும் சரி நற்பெயரை வாங்கி நல்ல பலனை அடைய முடியும். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் 3, 4 சதயம் 1, 2, 3, 4 புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களே, இன்றைய அரை நாள் பொழுது உங்களுக்கு லாபம், வெற்றி, சாதகமான தகவல்கள், எதை தொட்டாலும் இன்பமே மகிழ்ச்சியே என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுது இது மகிழ்ச்சிகரமாக தொடங்கினால், மாலை பொழுதிலே சற்று கவலையாக இருந்தாலும் காலை பொழுதிலே பெற்ற உற்சாகத்தின் மூலமாக மாலை பொழுதை எளிதாக கழித்து உங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இது என்றார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பாடுபட்டு சேர்த்து வைத்த அந்த பணத்தை வீணாக செலவழிக்கக்கூடாது. அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதை அறிந்து தெரிந்து புரிந்து தெரிந்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை அடங்கிய கடைசி ராசியாக இருந்தாலும் நான் வாழ்க்கையிலே கடைசியில் வரமாட்டேன், முதன்மையாகவே இருக்க விரும்புகிறேன். பக்தியே எனது சக்தி, மனபலமே என் வாழ்க்கை பலம். யானையினுடைய பலமானது அதன் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலமானது நம்பிக்கையிலே என்று அறிவுறுத்தும் உங்களுக்கு ஆண்டவனின் ஆசீர்வாதம் இருப்பதால் நாளின் தொடக்க நிலை உங்களுக்கு மந்தமான ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த மதியம் பிறகு ஒரு உற்சாகத்தை கொடுத்து மனவேகத்தை அதிகரித்து உங்களுடைய அந்த சந்தர்ப்பங்களை கூட்டி சகல விஷயங்களிலும் உங்களுக்கு மனத்தை நாட்டம் செலுத்தி வெற்றி கனியை இன்றைய தினத்திலே தட்டி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். இதுவரையிலே
பொது கருத்தின்படி தினப்பலனை கண்டு கழித்த நாம் தனிப்பலனை கண்டு 70% வெற்றி உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய பகுதிகளிலும் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய் ஒரு முறை என்னை சந்தித்து சிந்தித்து நீங்கள் நல்லபடியாக வாழ எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.